ஸோ கைஸ் தளபதி 68 பற்றி ஒரு அப்டேட் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த படத்தில் ஹீரோயினியாக வந்து தமனா அவர்கள் பண்ண போகிறாங்க, அப்படி இல்லைன்னா பிரியங்கா மோகன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னும் எந்தெந்த ஹீரோயினோட நேம் வந்து இந்த படத்தில் அடிப்பட போகுது அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ பார்த்தோம்னா இன்னொருத்தவங்களோட நேம் வந்து வெளியே வந்திருக்கு. அவங்க யார் அப்படின்னா பிரியா பவானி சங்கர் அவர்கள் தான். ஸோ இப்போ இவங்களோட நேமும் பார்த்தோம்னா தளபதி 68 அடிப்பட்டுட்டு வருது. வெங்கட் பிரபு பார்த்தோம்னா இவங்களையுமே ஒரு மைண்டில் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஃபைனல் யார் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இவங்களோட நேம் வந்து இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் தமனாவை தவிர பிரியங்கா மோகன், பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தளபதியோட படங்களை பண்ணது கிடையாது. இவங்க ரெண்டு பேரோட நேமும் புதுசாக லிஸ்ட்டில் அடிப்பட்டு வருது. மேபி இதில் யாராவது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மோஸ்ட்லி வெங்கட் பிரபுவோட ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு செலெக்ஷன் பண்ணுவார். இவங்களை யாராவது கமிட் ஆனாலும் பிரச்சனை கிடையாதுன்னு தான் தோணுது. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கலாம். பட் தளபதிக்கு இவங்க பேரா செட் ஆவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பெருசாக செட் ஆக மாட்டாங்க. வேறு யாராவது ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. சும்மா லவ் பண்ணுறதுக்காக சாங்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணலாமல் ஸ்டோரிக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா படத்தோட கண்டென்ட் கிளிக் ஆச்சு அப்படின்னா நமக்கு பெருசாக அது தெரிவிக்காது. பட் சும்மா வந்துட்டு போகிற மாதிரி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் தான் அடிக்கும். இப்போதைக்கு 68 மிக முக்கியமான ரெண்டு அப்டேட் எதிர்பார்க்கப்படுது. ஒன்று படத்தோட வில்லன் யார், இன்னொன்று ஹீரோயின் யார் அப்படின்னு. ஹீரோயினை பற்றி இன்னும் தெரியல. ஆனால் எஸ்ஜே சூர்யா பார்த்தோன்னா இந்த படத்தில் வில்லனாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது எந்தளவுக்கு உண்மையாக போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகே, ஒவ்வொன்றா வெளியே வந்தால் தானே ஃபைனலாக எதுவும் ஃபிக்ஸ் ஆகும். நம்மளும் பார்த்தோன்னா இன்னும் என்ன மாதிரியாக நியூஸ் கிடைக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட கெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.